கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போக வேண்டும். இஸ்ரேலின் விஷம தாக்குதல். தாக்குதலுக்கு ஆளாகும் பாலஸ்தீனியர்கள் உடனே இறந்து விடாமல் சிகிச்சை பலனின்றி கொஞ்சம் கொஞ்சமாக உயிரிழக்கும் வகையில் தனது தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. உயிர் பிழைத்தாலும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஊனமாக இருக்கும் வகையில் தாக்கி வருகிறது. இதுகுறித்து எல்லை கடந்த மருத்துவர்கள் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்கு கரையின் ஜெனின் பகுதியில் இஸ்ரேலின் துப்பாக்கிச்சூடு தாக்குதலுக்கு ஆளான அனைத்து இளைஞர்களுக்கும் வயிறு அல்லது தொடைப்பகுதியில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. சிலருக்கு கல்லீரல், மண்ணீரல் சிதைந்துள்ளன. பலருக்கு கடுமையான வாஸ்குலர் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. ஒரு சிறுவனை நெற்றியில் சுட்டனர். அவனுக்கு சிகிச்சை அளிப்பது பெரும் சோகமாக இருந்தது. இங்கு வருபவர்கள் அனைவருமே உடனே காப்பாற்றப்பட வேண்டிய சூழலில் அனுமதிக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு சிகிச்சை வழங்காவிட்டால் உயிர் பிரிந்துவிடும் என்று ஜெனின் மருத்துவர் டாக்டர் பெட்ரோ செரனோ தெரிவித்துள்ளார்.